மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற ஒருங்கிணைப்பாளருக்கு ஓய்வூதிய பண பலன்களை வழங்காததால் பல்கலைக்கழகம் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு பதிவாளர் விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது முக்கிய பிரமுகர்கள் வருகையில் மின்தடை செய்யக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மின்வாரிய அதிகாரிகளுக்கு மின்வாரிய இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் முக்கிய பிரமுகர்கள் யாரும் எங்கும் வரும்போது மின்சார ஊழியர்கள் அனைவரும் தவறாமல் பணியில் இருக்க வேண்டும் மின் தடைப்பட்டால் மாற்று வழியிலும் செய்ய வேண்டும் விஐபிக்கள் கூட்டம் பிரதான அரசு விழா நடக்கும் இடங்களை மின் ஊழியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா தாமதமாவதால் இளநிலை முதுநிலை படித்த ஒன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் மாணவர்கள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது பட்டம் முடித்து மூன்று மாதங்களில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அதை வைத்தே உயர்கல்வி சேர்க்கை வேலைவாய்ப்பு பிற அரசு தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்க இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுவாணி அணை வறண்டு காட்சியளிக்கும் நிலையில் இருக்கும் தண்ணீரை கொண்டு இன்னும் பதினைந்து நாள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தையே எச்சரிக்கும் அளவுக்கு செந்தில் பாலாஜி மீது முதல்வருக்கு அப்படி என்ன பாசம் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக காரர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் செயல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருந்தார் அரபிக்கடலில் உருவான விபர்ஜாய் புயல் கரை கடந்த நிலையில் தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிறது வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் சில மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது கண்டனத்திற்கு உரியது கைது நடவடிக்கையை மேற்கொண்ட விதமும் கூட மிகவும் ஏற்புடையது அல்ல பாஜகவிலும் கூட ஊழல் செய்கிறவர்கள் உள்ளனர் அவர்கள் மீதெல்லாம் இந்த விசாரணை அமைப்புகள் ஏவப்படுவது இல்லை என்று டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மத்திய அரசு வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளுக்கு நூறு கிலோ எடை உடைய குவிண்டால் அரிசியை மூன்றாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்றது ஆனால் பருவமழை தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் அது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் ஏழாயிரம் இடங்களில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை தலைமையகத்தில் தொன்மையான கோவில்கள் பழமை மாறாமல் புதுப்பித்தல் தொடர்பான வல்லுநர் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று எழுபத்து மூன்று கோவில்களில் திருப்பணிகள் தொடங்க மாநில வல்லுநர் குழு நேற்று ஒப்புதல் அளித்தது தமிழக பள்ளிக்கல்வியில் ஐந்து சிஇஓக்கள் இடமாற்றப்பட்டுள்ளனர் தமிழக பள்ளிக்கல்வியில் சிஇஓ அந்தஸ்தில் பணியாற்றும் ஐந்து பேரை பள்ளிக்கல்வி முதன்மை செயலர் காக்கர்லா உஷா பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜூலை பதினான்காம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுதிய ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் மாணவர்களில் எழுபத்து எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் தேர்ச்சி பெற்றனர் அறுபத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று பேர் தேர்ச்சி பெறவில்லை அந்த மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று துவக்கி வைத்தார் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மற்றும் ஒன்று நான்கு நான்கு ஐந்து ஒன்று ஆறு ஆகிய எண்களில் மனநல ஆலோசனை வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய சட்ட கமிஷன் மீண்டும் கருத்து கேட்டுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் மத அமைப்புகள் முப்பது நாட்களுக்குள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் என்று நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்பது பாஜகவின் முக்கியமான தேர்தல் அறிவிப்பாகும் சமீபத்தில் நடந்த கர்நாடக சட்டசபை தேர்தலிலும் இது குறிப்பிடப்பட்டிருந்தது குஜராத்தில் நேற்று மாலை கரையை கடந்த பிபர்ஜாய் புயலால் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படை தெரிவித்துள்ளது மணிப்பூரில் உள்ள மத்திய இணையமைச்சர் ஆர் கே ரஞ்சன் சிங்கின் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பதற்றம் நிலவுகிறது